ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் வாயிலாக நாம் அறிய வேண்டிய பலன்கள் என்ன, என்னென்னலாம் அந்த ஒன்பதாம் இடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது அப்பாவை பற்றி சொல்லுகிற இடம். நான்காம் இடம் அம்மாவை பற்றி சொல்லுகிற போது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அப்பாவை பற்றி சொல்லுகிற இடம். காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய தனுசு வியாழனுடைய வீடு, அந்த வியாழ கிரகம். அப்பா ஸ்தானாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சூரியன், ஆக வியாழன் சூரியன். உங்கள் குறிப்பிட்ட லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி யார், அந்த கிரகம். இந்த மூன்று பேரோட கூட்டணி சமாச்சாரங்கள் மிக சிறப்பாக இருந்துவிட்டால் ஒரு ஜாதகருக்கு தந்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற கிடைக்கின்ற அனைத்து விஷயங்களும் அற்புதமாக கிடைக்கும். அப்போ அந்த பூர்வீகத்தை அப்படியே ஆண்டு ரொம்ப அனுபவித்து வெளியில் வரணும். அப்பா சம்பாதிச்சார், தாத்தா சம்பாதிச்சார், பேரனுக்கு போயிருக்கு, பேரன் அந்த அடுத்த சந்ததிகள் கொடுப்பார். இப்படிப்பட்ட அந்த வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் இந்த ஒன்பதாம் இடம். இந்த ஒன்பதாம் இடத்தின் மூலமாகத்தான் தந்தையின் ஆயுளை பற்றி சொல்ல முடியும், தந்தையின் குண இயல்புகளை பற்றி சொல்ல முடியும். அவர் என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கிறார், என்ன செலவு பண்ணார், இல்லை தாத்தா கொடுத்ததை வச்சாரா வித்துட்டாரா, இப்படிங்கிற அனைத்தையும் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் வீட்டில் வந்து போர் போட்டால் கூட உங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும். ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்பது சரியாக இல்லைன்னா, நீங்கள் எந்த கார்னரில் தண்ணி இருக்குன்னு நினச்சி போர் போட்டாலும் அது கொஞ்ச நாளில் தண்ணி வறண்டு போயிடும், அந்த விவசாயத்துக்கு தண்ணி பத்தாம் போயிடும். ஆக அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது இயற்கை சார்ந்த அனுபவங்களை அனுகூலங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறதுக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாக அமைய வேண்டும். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு கப்பலில் வேலைக்கு போகிறன்ட்டு போயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே தனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவங்க ரெஸ்ட்டுக்கு வருகிற போது தான் பூமிக்கு வருது. மிச்ச நேரமெல்லாம் வேலை அப்படின்னாலே தண்ணியிலேயே போகிறது. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டில் வேலை பார்க்குறது, இந்த ரிக்கு வச்சு கடல்லிருந்து ஆயில் கேஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த இடங்கள் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது சரியாக அமைந்தால்தான் இந்த அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு அமையும். குறிப்பாக சில பேர் வேலைக்கு போகிற போது அந்த வேலையை விரும்பி எடுத்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பார்க்குறாங்க, சில பேர் பாதியில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் கூட லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் சாரமாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருந்தால் தான் உங்கள் சிந்தனை சரியாக இருக்கும். மற்றவரிடம் நம்ம எப்படி பழகிறோம், அவங்கக்கிட்ட எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கக்கூடாது, அதில் ஒரு வரமுறை இருக்கணும்ல. இப்போ நம்ம நல்லா பழகிட்டோம், ரொம்ப சொந்தமாக இருக்கோங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் எல்லாத்தையும் தானமாக நம்ம கொடுப்பாரு விட்டு கொடுத்துட்டு போவார்னு நினைக்கிறது அபத்தம் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு நியாயமான ஒரு பாதையை நீங்கள் உணர வேண்டுமெனில் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருக்க வேண்டும். இப்போ அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தை பங்கு பாகம் பிரிக்கிற போது அருமையாக யாரோ கொடுத்தாங்க உழைச்சிருக்கிறாங்க நம்ம நல்லா பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போனால் ஒரு துன்பமும் இல்லை. இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக அமையாத ஒரு பையன் நடுவில் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த பையன் அந்த சொத்தை பிரிக்க விட மாட்டார், விற்க விட மாட்டார், கடைசி வரைக்கும் வம்பிழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தின் மூலமாக அறியப்படலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்திற்குண்டான பேர் புகழ் குலவிருத்தின்னு சொல்கிறோம் பாருங்கள். சில பேரை சொன்னால் ஓ இந்த குடும்பமாக இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, இது பரம்பரையாக வாழ்ந்த குடும்பமாச்சே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கு அந்த பாரம்பரியம் தன்னை அடையாளம் காட்டக்கூடிய கோட்பாடுகளோடு வாழுகிறது. இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளை எடுத்துக்கொள்ளுகிற இதெல்லாம் கூட இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அதே மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருந்தால் தான் தர்ம காரியங்களுக்கு போவாங்க. சில பேர் பெரிய பண்ணைகள் பெரிய மாட கோபுர அரண்மனைகள் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கஞ்ச பிசுனாரிகளாக இருக்கிறத பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா 5 ரூபா கையில் இருந்தால் கூட 2 ரூபா தனக்கு வச்சுக்கிட்டு 3 ரூபாய் 2 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்து அவங்களும் சாப்பிடட்டுமே அப்படிங்கிற ஒரு அனுபவம், அந்த தர்மம் சார்ந்த உதவிகள், ஈகை மனப்பான்மை, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை வச்சு தான் பார்க்க முடியும். சில பேர் ஒரு நிலத்தில் ஊருக்கே ஒரு கிணறு கட்டி கொடுத்துட்றாங்க, வெட்டி கொடுத்துட்றாங்க, ஊர் ஜனங்களாக அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறதில்ல, புழைக்கட்டமே நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட தர்ம சிந்தனைகள் வர வேண்டும் என்றால் அந்த கோயில் குளம் வெட்டி வைக்கிறது, மற்றவங்களுக்கு பயன்படும்படி நம்ம ஒரு காரியம் பண்ணுறது, இதெல்லாமே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை வைத்து தான் வரும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு குரு, ஒரு நல்ல வாத்தியார். இப்போ ஸ்கூலில் படிக்க போகிறாங்க பிள்ளைங்க நிறைய பேர். சில பையன் ஒரு சில குழந்தைங்க சொல்கிறாங்க எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கன்டியூ பண்ணுறாங்க, காலேஜில் கன்டியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறமும் கூட இந்த பையனுக்கு 40 வயசு ஆகி அந்த வாத்தியாருக்கு 80 வயசு ஆனதுக்கப்புறம் கூட போய் குரு பக்தியில் போய் அவரை போய் பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க, வேசி சட்டை வைக்கிறவங்க இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருந்தால்தான் அந்த குரு பக்தி என்பது வரும். அந்த குரு பக்தி மட்டுமல்ல அந்த உறவு கொண்டாட்டம், தர்ம உறவு கொண்டாட்டம் தொடர்கின்ற கதையாக இருக்கும். அதே மாதிரி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சரியாக இருந்தால் தான்
வித்தைகள் எல்லாரும் கற்றுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட்டில் வந்து எத்தனையோ பேர் விளையாடுறாங்க, நிறைய பேரை பார்த்துட்டோம், நிறைய பேர் விளையாடுறதையும் பார்த்துட்டோம். ஆனால் அத்தனைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தானே நம்ம ஞாபகத்தில் நிற்கிது. ஒரு டெண்டுல்கர்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுது, ஒரு ஜடேஜானா தெரியுது, அல்லது ஒரு டோனினா தெரியுது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கற்றுக்கொண்ட ஞானத்தை தான் தொழிலுக்கு பயன்படுத்தி அதிலே மற்றவர்களை மயக்கி அல்லது மற்றவர்களுக்கு புரியும்படி விளையாட்டில் மிகப்பெரிய உயர்வுக்கு வர்றாங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த லக்னத்திற்கு 9வது இடம் சரியாக இருந்தால் தான் அந்த பேரும் புகழும் நிலைக்கும். கடைசி வரைக்கும் அவங்க அந்த ட்ரேடில் நல்ல ஒரு லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய தொழில் பண்ணுறது, பெரிய ஒரு 1000-2000 பேருக்கு வேலை கொடுக்கறது, வெளிநாட்டு கம்பெனியோட தொடர்பு வைக்கிறது, கொலாபரேஷன் போடுறது, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கும் கூட இந்த லக்னத்திற்கு 9வது இடம் சரியாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இந்த 9வது இடம் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது காலபுருஷனுக்கு 9வது இடமாக இருக்கக்கூடிய தனுருக்கு சொந்தக்காரர் குரு பகவான். அப்போது இந்த 9வது இடம் என்பது சரியாக இருந்தால் தான் தனம் கையில் நிற்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 50 வருஷம் தொழில் பண்ணி கடைசியில் 1 மில்லியன் ரோட்டுக்கு போகிறவங்க இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் தொழில் பண்ணி இனிமேல் இந்த தொழில் பண்ணக்கூடாது, உஷாராக உதயிக்கணும், இந்த சம்பாத்தியம் போகுதுண்டு, தன் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் 2-3 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சுட்டு விளைகிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு தீர்மானத்தையும் ஒரு நன்மைகளையும் சுட்டிக்காட்டக்கூடியதெல்லாம் இந்த லக்னத்துக்கு 9வது இடத்தின் வாயிலாகத்தான் கிடைக்கும். இந்த 9வது இடம் என்பது சும்மா அப்பாவை மட்டும் சொல்லுகிற இடம் கிடையாது. இந்த 9வது இடம் என்பது லக்னத்திற்கு 9வது இடத்தை யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மேசம், மேசத்துக்கு 9 கூடையவன் குரு. நிச்சயமாக அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து விட்டால் கண்டிப்பாக தந்தையிடமிருந்து வரக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கு 9 கூடையவனும் ஒரு குறிப்பிட்ட கிரகமாக வருகின்ற போது அந்த கிரகமாகப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்க தோஷம் அடையாமல், நீச்சம் பெற்று போகாமல், கெட்ட கிரகங்களோட தொடர்புபட்டு போகாமல், மீண்டும் 8, 6, 12 சொல்லக்கூடிய இடங்களில் போய் அமர்ந்து விடாமல் இருந்து விட்டால் ரொம்ப சிறப்பான அந்த 9வது இடத்தின் மூலமாக வர வேண்டிய அப்பாவிடமிருந்து வர வேண்டியது மட்டும் இல்லை, அப்பாவோட பேர் புகழ், உங்கள் குடும்பத்திற்கென்று இருந்த பாரம்பரியத்திற்கு வந்த அந்த பேர் புகழ், இதெல்லாம் மீண்டும் தொடர்ந்து வாழையடி வாழையாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறத இந்த லக்னத்திற்கு 9வது இடத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி லக்னத்திற்கு 9வது இடம் சரியாக இருந்தால் தான் நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிச்சி அதை இதையும் பண்ணிவிட்டு ஆன உடனே காலை வாரி விட்டுட்டு ஓடி போகிறவங்கள பார்க்குறோம். அது இந்த கலியுகத்தில் இது தாராளமாக நடந்துகிட்ருக்கு, நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அப்படி இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியை மறக்காமல் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது தேடி வந்து கேட்டு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில மக்களை பார்க்க முடிகின்றது. இந்த ஈகை மனப்பான்மை அது இல்லை, விசுவாசம். நாம் இவரிடமிருந்து பலன் பெற்றிருக்கிறோம், நாமளும் இவருக்கு திருப்பி செய்யணும், இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். அந்த இறை அனுகூலத்தோடு விசுவாசத்தோடு வாழக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 9வது இடத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். ஆக இந்த லக்னத்திற்கு 9வது இடம் என்று சொல்லக்கூடியது சரியாக இருந்தால் தான் நல்ல பிறவி, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, ஒரு கௌரவமாக தரித்திரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சுகபோகத்தோடு வாழ வேண்டிய அனைத்து அனுகூலங்களையும் பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 9வது இடத்தை வலுவாக இருந்தால் தான் கிடைக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9வது இடம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேர்களே, மீண்டும் இதே போல் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.